கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா செவர்லேட்டு டவேரா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஏன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு ஓஸ் கட் ஆகிடுச்சு. ஓஸ் கட் ஆகி அந்த டெம்பரேச்சரை பார்க்காம ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுதான் இதோட கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி இப்போ டோப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் இதுதான் இந்த ஒர்க்கு தான் நான் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜெக்டர் நான் செக் பண்ணுறேன். ஏன்னா இன்ஜெக்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓவர் ஹீட் ஆகும்போது இன்ஜெக்டர் எதனா லாக் ஆயிருக்கான்னு இன்ஜெக்டர் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி இன்ஜெக்டரோட கண்டிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜின் சைடு போகிறேன். இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் ஷாப்புக்கு தான் நான் எடுத்துன்னு போய் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இன்ஜெக்டரை நான் செக் பண்ணுறேன். ஏன்னா இன்ஜெக்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் இன்ஜெக்டர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே செக் பண்ணிட்டு இன்ஜெக்டர் ஓகேன்ட்டா அதுக்கப்புறம் இன்ஜின் சைடு நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் சைடு தான். இப்போ நான் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா வெளியே டவுன் பண்ணுறேன். ஓவர் ஹீட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் கூட சீஸ் ஆகும். இப்போ அதனால் இன்ஜினை நான் டவுன் பண்ணுறேன். அதேமாதிரி இதில் இன்டாக் மேனிஃபோல்ட்லேயே வந்து பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினை நான் டவுன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட செட்டு ஃப்ளை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஷேரிங்கோட பம்ப் அசம்பிளியோட நான் ரிமூவ் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டரியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிளச் பிளேட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் ஃப்ளைவிலே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவேராவில் இந்த இன்ஜினோட வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டிஷன் நல்லாயிருக்கு. இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இதே வாட்டர் பம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரி ரஸ்ட்டெலாம் உங்களுக்கு வராது. கூலண்ட்டை சரியாக மெயின்டைன் பண்ணலை என்னும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ரஸ்ட்டு வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்கெட்டு வீக்காக வர கம்ப்ளைண்ட்டு கூட இதனால் கூட வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டெட் ஹவுசிங்கு தான் நான் இதில் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட தெர்மோஸ்டெட் ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருக்கு போகிற 2 ஓசம் இதிலே இருக்கும். டெம்பரேச்சர் சுவிட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். தெர்மோஸ்டெட் வால்வ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த இடத்துல தான் கேரியாக இருக்கும். இப்போ நான் இந்த தெர்மோஸ்டெட் ஹவுசிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏசி கம்ப்ரஸரோட ப்ராக்கெட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இன்ஜினோட மவுண்டிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி ஆயில் கூலர் அசம்பிளியை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலர் அசம்பிள் தனியாக தான் இருக்கும். இதில் எதுவும் ஆயில் சுவிட்சோ அதேமாதிரி டர்போக்கு வர ஆயிலோட லைனோ எதுவும் இதில் இருக்காது. தனியாக ஆயில் டர்போக்கு வந்து போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக தான் இருக்கும். அதில் ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் இருக்கும். இன்னொரு கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டர்போக்கும் போவோம். இப்போ நான் ஆயில் கூலர் அசம்பிளை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட ஹீட்டர் ஓஸு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனோட ஐ ப்ரெஷர் பைப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து உங்களுக்கு மாறி மாறி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு ஃபியூல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் தான் ரொட்டேஷன் ஆகும். அதனால் இது வந்து எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் தேர்டு ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும். எப்போவுமே ஒரு ஃபியூல் பம்ப் ரொட்டேஷன் இந்த சைடு வரும்போது 1-3-4-2 தான் வரும். இது 1-3-4-2 இப்படி தான் வரும். இப்போ நான் இந்த ஃபியூல் பைப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக் மெனிஃபோல்டையும் அதேமாதிரி டர்போ அசம்பிளியும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி பாயில் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸ் தான். ஒரு இன்ஜினை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியர் சைடு ஒரு இந்த ஓஸ் வரும். இந்த ஓஸ் ஒரு சைடு ஆயில் கூலர் இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபாஸோட பைப்லேருந்து ஒரு கனெக்ஷன் வரும் ஆயில் கூலருக்கு. இந்த ஓஸ் கட் ஆனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட் ஆனது. என்ன தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஏறினாலும் அதோட நீங்கள் கேஜில் நீங்கள் பார்த்து ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது. டெம்பரேச்சரை பார்த்து ஓட்டாத போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக் மெனி நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த இன்ஜினோட ஆயில் ப்ரெஷர் சுவிட்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவேராவோட டர்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேசேஜ் இருக்கும். 2 ஏர் பேசேஜ், அதேமாதிரி 2 வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட பேசேஜ் இருக்கும். 2 வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டோட பேசேஜ் இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த டர்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணோன்னா ஏர் ஃபில்ட்ரு அதேமாதிரி இன்ஜினோட ஆயில் இதை மெயின்டைன் பண்ணும்போது தான் இந்த டர்போ உங்களுக்கு லைஃப் வரும். இப்போ நான் டர்போவை நான் ரிமூவ் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு ரெண்டு வால் வர புஷ்ராடு டைப் இன்ஜின். அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கர் ஷாஃப்ட்டாக வரும். இதில் ஹைட்ராலிக் லிஃப்ட் ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் கிடையாது. அதனால் இதோட வந்து பார்த்தீங்கன்னா டேப்பட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நான் ராக்கர் அசம்பிளி நான் வெளியே எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஆயில் பம்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஆயில் பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மவுண்டிங் போல்டு ரெண்டே ரெண்டு தான். இப்போ நான் ஆயில் பம்பை நான் வெளியே எடுக்கிறேன். இதோட கேம்ஷாஃப்ட் வந்து தான் பார்த்திங்கன்னா இது ரொட்டேஷன் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு பேஞ்சா போல்டு தான் வரும். உங்களுக்கு பைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். இப்போ இந்த காமன் பேஞ்சா போல்டு இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராங்க்ஷாஃப்ட்டோட பேரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதில் எதுவும் கிராங்க்ஷாஃப்டில் எதுவும் டேமேஜ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், கனெக்டட் பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவேராவோட பிஸ்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட பிஸ்டனோட கண்டிஷன் பாருங்கள். இப்போ நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைமிங் கியர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அட்வான்ஸ் ரிட்டர்ன் கியர் இருக்கும். இன்ஜினோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபியூல் பம்பே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு தான் இந்த கியர் ஒன்று இருக்குது. இந்த கியரை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணோம். அப்படியே இதை லாக் பண்ணாமல் ரிமூவ் பண்ணிங்கன்னா கூட மூணு பள்ளம் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு தான் திருப்பி கியரை இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நான் இந்த கியர் லாக் பண்ணிட்டேன். இப்போ டைமிங் கியர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் மூணு பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எவ்வளோ சீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது சீஸ் ஆகுறதுனால என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா இந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ரஸிங் பண்ணாது. அந்த ரிங்ஸ் கம்ப்ரஸிங் பண்ணலாம் என்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரும் உங்களுக்கு பாட்டத்தில் உங்களுக்கு வரும். ஆயில் சம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் அதிகமாக கிரியேட் ஆகும். இந்த ரிங்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை கம்ப்ரஸ் பண்ணும். அந்த ஏரை கம்ப்ரஸ் பண்ணல என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபயரிங்கே நடக்காது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஷன் ரிங்ஸ் ரெண்டு மூணுமே வந்து பாருங்கள் எப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ கம்ப்ரஷனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது. அதுவும் லோ கம்ப்ரஷன் ஏன் வந்ததுன்னா ரெண்டு பிஸ்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்ஸ் எல்லாமே சீஸ் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே நீங்கள் டெம்பரேச்சர் பார்த்து ஓட்டுங்க. அதேமாதிரி இன்ஜினில் தண்ணி இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி பிஸ்டன் எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ எக்ஸ்பெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக பிஸ்டன் சீஸ் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் தான் இப்போது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிராங்க்ஷாஃப்ட்டோட மெயின் ஷாஃப்ட்டோ எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த ரெண்டு பேரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அதனால் அந்த கிராங்க்ஷாஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் பாலிஷ் பண்ணி தான் பண்ணுறேன். இப்போ நான் இன்னும் டைமிங் கேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டவேராவோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் டிஸ்மாண்ட்லிங் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஷாப்புக்கு அனுப்புகிறேன். இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேம்ஷாஃப்ட்லேயும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்காக தான் நான் கொடுத்து அனுப்புகிறேன். இதில் வந்து பிஸ்டன் உங்களுக்கு ஃபுல்லாக சீஸ் ஆனதுனால தான் இந்த இன்ஜின் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்தது. இப்போ இதை நான் ஃபுல்லாக மிஷின் ஷாப்புக்கு அனுப்பிட்டு இந்த இன்ஜின் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அசம்பிளி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.